வணக்கம் மாணவர்களே நம்ம பாடம் ஏழு விட்டு செல்லாதே பகுதி ஒன்று பார்த்தாலேயே அதுல இருந்த கதை பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தானே சரி இப்போ விட்டு இல்லை பகுதி இரண்டு பார்க்கலாம் பகுதி இரண்டில் முதல்ல நம்ம கடின சொற்கள் சரிங்களா என்ன பார்க்கறோம் கடின சொற்கள் பாருங்க கடின சொற்கள்ல முதல்ல முத்து இத்து முத்து க ய இல் கயல் இரண்டாவது என்னது கயல் க ய இல் கயல் மூன்று பா இ பாத்திமா பா இ பாத்திமா நான்கு க ரி இ கோ கரிக்கோல் க ரி இ கோ கரிக்கோல் ஐந்து து ரு வி துருவி து ரு வி துருவி ஆறு அ வி இப் இன் அழிப்பான் அ வி இப் இன் அழிப்பான் ஏழு நா ளை நாளை நா ளை நாளை எட்டு இம்மை பொம்மை போ இம்மை பொம்மை சரிங்களா அதில் என்ன சொன்ன முத்து கயல் பாத்திமா கரிக்கோல் துருவி அழிப்பான் நாளை பொம்மை சரிங்களா இந்த கடின சொற்கள் எட்டு இருக்கு இல்லையா அந்த கடின சொற்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ வகுப்பு இரண்டு முறை எழுதிட்டு வரணும் சரிங்களா அடுத்த பகுதி போகலாமா பாருங்க பொருத்தமான குறியீடுகள் சரினா உங்களுக்கு கிரீன் கலரில் பச்சையில் என்ன பண்ணணும் நீங்கள் டிக் பண்ணணும் சரிங்களா தவறுனா சிவப்பு சிகப்பு நேரத்தில் என்ன பண்ணணும் தவறு போடணும் சரிங்களா சரி இப்போ நம்ம எழுதலாமா சரியாக தவறை நோட் பண்ணிக்கலாம் பாருங்க பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள் நல்லா கவனிங்க பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள் சரியா இது ஆஹ் எங்க மறந்து வச்சுட்டு வந்தாங்க பள்ளியில இல்லையா ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க வீட்டில் குடுத்துருக்காங்க அப்ப இது தவறு சரிங்களா தவறு பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாலும் கொடுத்துருக்காங்க மறந்து வச்சிருங்க பள்ளியில இல்லையா அப்ப இது தவறு கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள் நல்லா கவனிங்க கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள் கயல் வந்து துருவியா இல்லதானே கையலோட பொருள் என்னது பூ போட்ட கறிக்கோள் இல்லையா முத்துவோடது தான் துருவி இல்லையா அப்ப கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றால் கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு சரிங்களா கையலுடையது என்னது பூ போட்ட கறிக்கோள் சரிங்களா ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க துருவின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு மூன்றாவது பாருங்க முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தால் பிடிக்காது அப்படியா கறிக்கோள் கூறாக இருந்தா பிடிக்காதா முத்துவுக்கு இல்லதானே கறிக்கோள் எப்படி இருக்கணும் உனக்கு முத்துவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் கூரா இருக்கணும் இல்லையா முத்துவிற்கு கரிக்கோல் கூராக இருந்தால் பிடிக்காதுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு எப்படி இருக்கணும் கூரா இருக்கணும் இல்லையா முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் நான்காவது பாருங்க பாத்திமா முத்து கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள் சரிதானே மூன்று பேரும் ஒரே வகுப்புல தானே படிக்கிறாங்க ஆமா சரிங்களா அப்ப சரி அடுத்து ஐந்தாவது பாருங்க பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது ஆமா சரி சரிதானே ஆமா தான் இந்த பொம்மை போட்ட அழிப்பான் சரியா இப்ப ஒரு நேரம் பாருங்க பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள் தவறு கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள் தவறு முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தால் பிடிக்காது தவறு பாத்திமா முத்து கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள் சரி பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது சரி இல்லையா அடுத்து போகலாம் பாருங்க சொன்னது யார் பாருங்க யார் என்ன பொறுத்து கரெக்டா முதல்ல பாருங்க கையல் என்னை எடுக்காமல் சென்று விட்டாள் கயல் என்னை எடுக்காமல் சென்று விட்டாள் இரண்டாவது எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே எழுதும் போது பிழையானால் என்னை தேடுவாளே மூன்றாவது பாருங்க இங்கேயும் இல்லையே இங்கேயும் இல்லையே நான்காவது இங்கேதானே வைத்தேன் நான்காவது என்னது இங்கேதானே வைத்தேன் ஐந்தாவது எங்கே போனது சரிங்களா இப்ப பாருங்க இந்த சைட்ல பாத்திமா கயல் முத்து கறிக்கோள் அழிப்பான் சரியா இப்ப நீங்க யார் சொன்னாங்கன்றத கரெக்டா சொல்லணும் சரிங்களா கயல் என்னை எடுக்காமல் சென்று விட்டால் கையலுடைய பொருள் என்னது கறிக்கோள் இல்லையா இப்ப கையல் என்னை எடுக்காமல் சென்று விட்டால் யார் சொல்றா கறிக்கோள் அப்போ ஒன்று அங்கே போட்டலாம் சரிங்களா தையல் என்ன எடுக்காமல் சென்று விட்டால் யார் சொல்கிறா கறிக்கோள் இல்லையா அடுத்து பாருங்கள் போது பிழையானால் என்னை தேடுவாளே எழுதும் போது பிழையானால் என்னை தேடுவாளே யார் சொல்கிறாங்க அழிப்பான் சரிங்களா பிழையாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இறைசரசு அழிக்கிறதுக்கு தேடுவாங்க அப்போ அழிப்பான் அடுத்து பாருங்கள் இங்கேயும் இல்லையே யார் சொல்கிறாங்க இங்கேயும் இல்லையேன்னு அந்த பிக்சரில் மூணு பேர் பேசும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா அப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் நான்காவது இங்கே தானே வைத்தேன் இது யார் சொல்கிறாங்க பாருங்கள் கயல் சொல்கிறாங்க இங்கே தானே வைத்தேன் சொன்னது யார் கயல் எங்கே போனது இது யார் தேடுறாங்க முத்து சரிங்களா எங்கே போனது முத்து முதல்ல இருந்து பாருங்கள் கயல் என்னை எடுக்காமல் சென்று விட்டால் யார் சொன்னால் கரிகோல் அடுத்து எழுதும் போது பிழையானால் என்னை தேடுவாளே சொல்கிறது யார் அழிப்பான் சரிங்களா இங்கேயும் இல்லையே அப்படி சொன்னது பாத்திமா இங்கே தானே வைத்தேன் இது சொன்னது யாரு கயல் எங்கே போனது இதை சொன்னது யாரு முத்து சரிங்களா அடுத்த பகுதி போலாமா இப்ப பாருங்க வாய்மொழியாக விடை தருக வாய்மொழியாக விடை தருக என்ன கேள்வி பாருங்க கறிக்கோள் துருவி அழிப்பான் இவை மூன்றும் என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன நீங்க வாய்மொழியா இதுக்கு ஆன்சர் பண்ணாலே போதும் சரிங்களா உங்களுக்கு தெரியும் இல்லையா கறிக்கோள் துருவி அழிப்பான் இந்த மூணும் என்னென்ன நினச்சோம் வருத்தப்பட்டது கறிக்கோள் என்ன கையல் கையலின்றி எப்படி எழுதுவாளோ என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுச்சு இல்லையா அடுத்து பாருங்கள் அழிப்பான் அழிப்பான் என்ன சொல்லிச்சு பாத்திமா எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு இல்லையா துருவி என்னென்னு வருத்தப்பட்டுச்சு முத்துவுக்கு கறிக்கோள் கூராக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இல்லையா இந்த மூன்றும் இப்படிதான் இது பண்ணுச்சு இல்லையா ரெண்டு மூணு சேர்ந்து வருத்தப்பட்டாங்க கரிக்கோல் துருவி அழிப்பான் இல்லையா அடுத்து பாருங்க விடை எழுதுக முதல் கேள்வி வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர் வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர் கவனிங்க நல்லா பாருங்க கயல் கயல் என்ன விட்டு சென்றாங்க கரிக்கோல் கயல் கரிகோல் பாத்திமா அழிப்பான் பாத்திமா அழைப்பான் முத்து துருவி முத்து துருவி க ய இல் கயல் க ரி இக் கோ இல் கரிக்கோல் பா இத் தீமா பாத்திமா அ ழி இப் பா இன் அழிப்பான் பாத்திமா அழிப்பான் மு இத்து முத்து து ரு துருவி முத்து துருவி கயல் கரிக்கோல் பாத்திமா அழிப்பான் முத்து துருவி சரிங்களா வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றாருன்னு கேட்டாங்கன்னா எழுதணும் அந்த மூணு எழுதணும் சரிங்களா கயல் கரிக்கோல் பாத்திமா அழிப்பான் முத்து துருவி சரியா இரண்டாவது கேள்வி பாருங்க விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா எப்போது விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா எப்போது பாருங்க எப்போ கிடைச்சது அவங்களுக்கு அடுத்த நாள் காலை விட்டுச் சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தன இல்லையா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பொருட்கள்லாம் அங்கே இருந்துச்சு இல்லையா பாருங்க ஆ டு இத்த அடுத்த நா ஏழ் நாள் அடுத்த நாள் காலை காலை வி இட் டு இச் விட்டுச் சே என்ற சென்ற போ ரு இள் க இள் பொருட்கள் உ வ க உரியவர்களுக்கு ந அடுத்த நாள் காலை விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தன நீங்க பாருங்க இந்த அடுத்த நாள் காலை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் மற்ற எல்லாமே எந்த கேள்வியிலேயே இருக்க பாருங்க பதில் விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தன மட்டும் நம்ம எழுதணும் இல்லையா கிடைத்தனவான்னு கேள்வி போது நம்ம அதை பதில் எழுத எழுதணும் கிடைத்தன அப்படின்னு எழுதணும் சரிங்களா இப்ப அடுத்த நாள் காலை விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தன சரியா குழந்தைகளே அடுத்து போலாமா இப்ப பாருங்க வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது இங்க பாருங்க இழஞ்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சொல் வந்து யாரை குறிக்கிறதுன்னு நம்ம சொல்லணும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கையல் இன்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளே கயல் இன்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளோ தேடுவாளே இந்த அவள் பிங்க்ல கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அவள் என்பது யாரை குறிக்கிறது கயல் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம ஒரு பெயரை சொல்லணும்னா மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த பெயரையே சொல்ல வேண்டியது சரிங்களா கையல் இன்று எப்படி எழுதுவாளோ கையல் என்னை தேடுவாளே கையல் எங்கே சென்றாள் இப்படின்னு கயல்னு ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் கையல் கயல்னு எல்லா இடத்துலையும் எழுத வேண்டாம் அதற்கு பதிலாக ஒரு பெண்ணா இருந்தா பெண் தானே பெண்ணா இருக்கும்போது அவள்னு எழுதணும் சரிங்களா கயல் என்று எப்படி எழுதுவாளோ இந்த இடத்துல நம்ம கையல்னு எழுத வேண்டாம் அந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அவள் எழுதினாலே போதும் அவள் என்னை தேடுவாளே அப்ப இந்த அவள் என்பது யாரை குறிக்கும் கையலை குறிக்கும் இல்லையா கையலையா பாத்திமாவியா உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் காமிச்சு கொடுத்தேன் இல்லையா பூ போட்ட ரிபன் போட்டிருக்கிறது யாரு கயல் இப்போ அவள் என்பது யாரது கயல் சரிங்களா அவள் என்பது யாரை குறிக்கிறது கயல் சரிங்களா அதற்கடுத்து பாருங்க நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா இங்க கறிக்கோளும் அழிப்பான்னு சொல்றாங்க இல்லையா நாளை தெரிந்து விடும் அப்படின்னு துருவி சொல்றாங்க இங்க குடுத்திருக்க அந்த அவர்கள் சரிங்களா இந்த குடுத்திருக்க அவர்கள் யாரது பாருங்க அவர்களும் என்பது யார குறிக்கிறது நாம உயிரற்ற பொருட்கள் சரிங்களா உயிரற்ற பொருட்களை போய் மரியாதையா சொல்ல மாட்டோம் இப்போ ஆஹ் உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி மனிதர்களை தவிர உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் மரியாதையா சொல்ல மாட்டோம் இல்லையா ஆஹ் மிஸ்டர் அப்படி இப்ப நாய்க்கு இருக்குன்னு வாங்கல ஆஹ் வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நாய்க்குட்டி கேட்போமா இல்ல அதே மாதிரி க கறிக்கோள் அழிப்பான் துருவி எல்லாத்தையும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேப்பீங்களா இல்ல உயிரற்ற பொருட்கள் தானே அப்போ நம்ம அவர்கள் சொல்றது யார மனிதர்களை மட்டும்தான் சொல்லுவோம் இல்லையா யார சொல்லுவோம் மனிதர்களை மட்டும்தான் நம்ம அவர்கள் என்பது மரியாத மரியாதையா சொல்லுவோம் இல்லையா இப்போ அவர்கள் என்பது நம்ம யாரை சொல்லுவோம் கயல் பாத்திமா முத்து மனிதர்களை மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கள் அப்படி சொல்லுவோம் சரிங்களா ஓ இங்கே பாருங்க கயல் பாத்திமா முத்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க பண்மையில இருக்காங்க இல்லையா கையல் ஒரு பொண்ணு இருக்கா பாத்திமான்ற ஒரு பொண்ணு இருக்கா முத்துன்ற ஒரு பையன் இருக்கான் இல்லையா அப்ப இங்க மூணு பேர் இருக்காங்க அப்ப நிறைய பேர் இருக்காங்க பண்மையில கொடுத்துருக்காங்க ஒருமைனா ஒரு பொருளை குறிக்கிறது பண்மைனா உங்களுக்கு நிறைய பொருள் குடிக்கிறது இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்ப இங்க வந்து பண்மையில சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கள் அப்ப இந்த அவர்கள் என்பது யாரை குறிக்குதுன்னா கயல் பாத்திமா முத்துவை குறிக்குது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம அடுத்து பாருங்க அவள் என்பது நம்ம இங்க என்ன சொன்னோம் கயல் சொன்னோம் அவர்கள் என்பது யாரை குறிக்கும் சொன்ன பாத்திமாவை கயல் பாத்திமா முத்துவ குறிக்குதுன்னு சொன்னியா அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்க பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக இங்க என்ன கொடுத்துருக்காங்க அது அவன் அவள் அவை அவர்கள் அது அவன் அவள் அவை அவர்கள் நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எழுது சொன்னேன் இல்லையா நிற வண்ண நிறமட்ட சொல்லது வந்து யார குறிக்கிறதுன்னு சொல்லும் போதே என்ன சொன்னேன் பெண்ணாயிருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அவள் குறிப்போம் இல்லையா அதே இடத்துல ஒரு ஆணை பெண்ணாயிருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் அவள் சொல்லுவோம் அதே இடத்துல ஒரு ஆணை குறிக்கிறது என்ன சொல்லுவோம் அவன் சொல்லணும் என்ன சொல்லணும் அவன் இப்போ ராமு வந்தான்னு சொல்றேன் வச்சுங்களேன் ராமு வந்தான் ராமு எழுதினான் ராமு பள்ளிக்கு சென்றான் இப்படி ராமு ராமுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன சொல்ல வேண்டியது இல்ல ராமும் சொல்ல வேண்டியதுல ராமு வந்தான் ராமு எழுதினான் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லணும் ராமு வந்தான் அவன் பள்ளிக்கு சென்றான் அவன் எழுதினான் இப்படி என்ன பண்ணுவோம் அவன் பெயருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அவன் என்பது சேர்ப்போம் சரிங்களா பெண்ணா இருந்ததுன்னா அவள் ஆணாக இருந்தா அவன் சரிங்க மேம் அப்போ வந்து ஆண் பெண் இரு பலர் சேர்ந்திருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கள் அப்படி சொல்லணும் என்ன சொல்லணும் நம்ம அவர்கள் இப்ப இரு பலர்னா ஆண் பெண் இருபரும் சேர்ந்து சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கள் மனிதர்களை மட்டும்தான் இது சொல்லுவோம் சரிங்களா அவர்கள் அவன் சொல்லும் போது ஒருத்தரை சொல்லுவோம் ஒருமையில சொல்றோம் இல்லையா அவள்ன்ற போதும் ஒரு பெண்ணது மட்டும்தான் சொல்றோம் அப்ப இதுவும் ஒருமை அவன்றது ஒரு ஆணை குறிக்கிறது ஒரு பையன் இல்லையா அவன்றது ஒரு ஆணை குறிக்கிறது ஒருமையில சொல்றோம் அவள்ன்றது என்னது ஒரு பெண்ணை குறிக்கிறது ஒருமையில சொல்றோம் இங்கே அவர்கள் சொல்லும் போது என்னது நிறைய பேர் வந்துருவாங்க அவர்கள்ன்ற போது எனது ஆண் பெண் நிறைய பேர் வந்துருவாங்க அப்ப இது நம்ம என்ன சொல்லுவோம் பண்மையில சொல்லுவோம் சரிங்களா அவர்கள் இப்ப அவர்கள்ன்றதுக்கு நம்ம என்ன வேற எடுத்துக்காடு சொல்லலாம் ஆ மருத்துவர் இப்ப மருத்துவர் இருக்காங்கன்னா ஆண் மருத்துவர் இருப்பாங்க பெண் மருத்துவரும் இருப்பாங்க இல்லையா அப்ப நம்ம ஒருத்த மொத்தமா என்ன சொல்லுவோம் மருத்துவர் சொல்லுவோம் அடுத்து வேற என்ன சொல்லலாம் ஆண் பெண் இருப்பாளர் சேர்ந்து ஆசிரியர் ஆசிரியர்ல பாத்தீங்கன்னா ஆண் ஆசிரியர் இருப்பாங்க பெண் ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி வேற யார் சொல்லலாம் மக்கள் மக்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் இருப்பாங்க பெண்ணும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் மக்கள் இல்லையா அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் பயணிகள் பயணிகள்னா அங்கே ஆண் பயணிகள் இருப்பாங்க பெண் பயணிகள் இருப்பாங்க அப்ப மொத்தமாக நம்ம என்ன சேர்த்து சொல்லுவோம் பயணிகள் இந்த இடத்துலலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கள் சொல்லுவோம் பயணிகள் பேருந்தில் ஏறினல் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் உடனே அவர்கள் உள்ளே உள்ளே அமர்ந்தனர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடி பயணிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம் அவர்கள் என்பதை பயன்படுத்துவோம் சரியா இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலே மேல் வகுப்புகளுக்கு போக போக அதை பத்தி படிக்கலாம் சரிங்களா இப்ப நல்லா கவனிங்க இப்ப அவன் அவள் அவர்கள் சொல்லிட்டான் இல்லையா இப்ப பாருங்க மனிதர்களை தவிர சரிங்களா நல்லா கவனிங்க அவன் அவள் அவர்கள் இவங்க எல்லாம் மனிதர்களை குறிக்கிறது இல்லையா மனிதர்களை தவிர உயிருள்ள பொருட்கள் உயிர உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்கள்னா என்ன சொல்லனா ஆடு மாடு இல்லாட்டி விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் இது எல்லாமே உயிர் இருக்கும் இல்லையா தாவரங்கள் இதுக்கெல்லாமே உயிர் இருக்கு இல்லையா இந்த உயிருள்ள பொருட்கள் அதுக்கப்புறம் உயிரற்ற பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் நம்ம என்ன சொல்லலாம் ஆஹ் மேஜை நாற்காலி மேசை நாற்காலி வேற என்ன சொல்லலாம் உம் ஆஹ் புத்தகங்கள் இப்படி நிறைய உயிரற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா மின் விசிறி ஆஹ் சுவர் இந்த மாதிரி நிறைய உயிரற்ற உயிரற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா ஆஹ் இந்த உயிரற்ற பொருட்களும் சரி உயிருள்ள பொருட்களும் சரி மனிதர்களை தவிர இவர்களை சொல்லும்போது ஒருமையில நம்ம சொல்லும் போது அதுன்னு சொல்லுவோம் ஒருமையில சொல்லும் இப்போ ஒரு வண்ணத்து பூச்சி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு வண்ணத்து பூச்சி சொல்றேன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த வண்ணத்து பூச்சி சொல்லும்போது ஒரு வண்ணத்து பூச்சி சொல்லும்போது அது ஒரு வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவேன் சரிங்களா அது ஒரு வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா அவை ஒரு பூச்சி சரிங்க அவை பூச்சிகள் சாரி அவை பூச்சிகள் ஒரு பூச்சி இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் அது பூச்சின்னு சொல்லுவோம் சரிங்களா அது ஒரு பூச்சின்னு சொல்லுவோம் நிறைய வனத்து பூச்சிகள் இருந்ததுன்னா அவை வண்ணத்து பூச்சிகள் சரிங்களா இப்படிதான் சொல்லுவோம் இப்ப அது அவைக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இல்லையா இப்ப நம்மளுக்கு எக்ஸாம்பிளே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க நம்மளுக்கு என்ன எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்க மதி ஒளி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் மதி ஒளி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் படிக்கிறாள் இருக்கா அவள் யாரது ஒரு பெண் இல்லையா மதி ஒளி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் அவள் யாரது அது ஒரு பெண் இல்லையா இப்போ நம்ம அடுத்து நம்ம யார் எழுதணும் மதி ஒளியின் பெயர் எழுதணுமா அதுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும் அவள் எழுதணும் இல்லையா அங்கே வந்து நம்மளுக்கு பேர் வரக்கூடாது என்ன வரணும் பெயர் எழுதாம அவள்ன்றது எழுதணும் சரிங்களா மதி ஒளி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள் அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள் சரிங்களா நான் சொன்னேன் ஏற்கனவே நம்மளோட பெயர் வந்து மறுபடி மறுபடி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம் அவன் அவள் எழுதுவோம் சரியா இப்போ அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள் அடுத்து பாருங்க இரண்டு வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான் வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான் வளவன்றது யாரு ஒரு ஆண் இல்லையா மிதி வண்டி ஓட்டுகிறான் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதும் ஒரு ஆணை சொன்னேன் அவன் அவன் கடைக்கு செல்கிறான் அவன் கடைக்கு செல்கிறான் சரிங்களா ஆண்னா அவன் வந்துடணும் பெண்ணா இருந்ததுன்னா அவள் வந்துடணும் சரிங்களா இப்ப பாருங்க பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர் பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர் அப்ப இந்த இடத்துல நம்ம சேர்க்கணும் இப்ப இல்லையா பயணிகள் என்னது ஆண் பெண் இருபாளரையும் குறிக்கிறது இல்லையா நிறைய பேர் இருக்காங்க அப்போ அது பண்மையில வந்திருக்கும் இல்லையா அப்ப நம்ம இந்த பயணிகள் என்ன சொன்ன உயர்வாக மரியாதைக்குரியவர்கள் இல்லையா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அவர்கள் அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர் அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர் பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர் அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர் இந்த இடத்துல நம்ம பயணிகள் மறுபடி போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதுல என்ன எழுதணும் நம்ம அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர் எழுதணும் சரிங்களா நான்காவது பாருங்க பூனை பால் குடிக்கிறது பூனை பால் குடிக்கிறது நல்லா கவனிங்க பூனை என்பது உயிர் உள்ள பொருள் இல்லையா பூனைக்கு உயிர் இருக்குதானே ஆமாம் ஆனால் மனிதரை காட்டிலும் என்னது இவங்க மனிதர் மனிதர் மாதிரியா இல்லை தானே மனிதர்களுக்கு ஆறறிவு இருக்கு பூனைக்கு இருக்கா இல்லை தானே பூனை பால் குடிக்கிறது இப்போ இந்த பூனை நம்ம என்ன சொல்லுவோம் ஒரே ஒரு பூனை இருக்கு இல்லையா அப்போ நம்ம பூனை என்ன சொல்லணும்னா அது என்னது அது ஒரு பூனை இருக்கிறதுனால நம்ம அதுன்னு சொல்றோம் இப்ப பூனைகள் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க அவைன்னு சொல்லணும் ஒரு பூனை இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன சொல்லுவோம் அது சரிங்களா அது எலியை பிடிக்கும் பூனை பால் குடிக்கிறது அது எலியை பிடிக்கும் நல்லா கவனிங்க மனிதர்களை தவிர உயிருள்ள இல்ல உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அது அவைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அதை நம்ம ஒருமை பன்மை வேறுபாட்டுல சொல்லுவோம் சரிங்களா பூனை பூனை ஒருமை கொடுத்திருக்கனால நம்ம என்ன பண்றோம் அதுன்னு எழுதுறோம் சரிங்களா பூனை பால் குடிக்கிறது அது எலியை பிடிக்கும் அடுத்து ஐந்தாவது பாருங்க பிடிக்கும் கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் கதை புத்தகங்கள் புத்தகங்கள்ன்றது எனது நிறைய இருக்கு இல்லையா அப்ப பண்மையில கொடுத்துருக்காங்க புத்தகம் கொடுக்கல புத்தகங்கள் கதை புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இங்க என்னது ஒருமையில் இல்லாம பண்மையில இருக்கு அப்ப இங்க நம்ம என்ன எழுதணும் அவை ஏன்னா இது கதை புத்தகங்கள் உயிரற்ற பொருள் இதுதானே உயிருள்ள பொருளா இது இல்ல உயிரற்ற பொருள் இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அவை என்ன எழுதணும் அவை சரிங்களா கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவை அத்தை வாங்கி தந்தவை கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவை அத்தை வாங்கி தந்தவை இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் தெரியுதா பெண்ணாக இருந்தா அவள் ஆணாக இருந்தா அவன் இருப்பாளர் ஆண் பெண் இருப்பாளர் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுனாங்க அவர்கள் மனிதர்களை தவிர உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரற்ற பொருட்களை நம்ம என்ன சொல்லுவோம் அது அவைன்னு சொல்லுவோம் ஒருமையா இருந்ததுன்னா அது பண்மையா இருந்ததுன்னா அவைன்னு சொல்லுவோம் சரிங்களா இன்னொரு வாட்டி கவனிங்க மதி ஒழி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள் வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான் அவன் கடைக்கு செல்கிறான் பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர் அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர் பூனை பால் குடிக்கிறது அது எலியை பிடிக்கும் கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவை அத்தை வாங்கி தந்தவை சரிங்களா இன்னும் மேல் வகுப்புகளுக்கு போக போக இதை பத்தி இன்னும் நல்ல விரிவா படிக்கீங்க சரிங்களா அடுத்த பகுதி பாருங்க உயிர்மை எழுத்துகள் ஏ வரிசை இதற்கு முந்தைய அ இ உ இந்த வரிசை வரைக்கும் ஊ வரிசை வரைக்கும் ஊ நெடில் வரிசை வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா தமிழ் வாய்ப்பாடில் உயிர்மை எழுத்துகள் ஊ வரிசை வரைக்கும் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏ வரிசை என்ன வரிசை ஏ வரிசை ஏ குரில் ஏ குரில் சரிங்களா கவனிங்க இக் கூட்டல் ஏ இக் கூட்டல் ஏ கே குறில் எழுத்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒற்றை கொம்பு போடணும் என்ன போடணும் ஒற்றை கொம்பு போடணும் சரிங்களா இக் கூட்டல் ஏ கே இந்த உயிர்மை எழுத்து கா இருக்கா காக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஒற்றை கும்பு போடணும் காக்கு பின்னாடி போடக்கூடாது அது தவறு காக்கு என்ன பண்ணணும் முன்னாடி ஒற்றை கும்பு போடணும் கே குரில் சரிங்களா தலை எப்படி சொல்லணும் கீழே டவுன் பண்ணி சொல்லுவீங்க இல்லை அதே மாதிரி கே எப்படி சொல்லுவீங்க கே இக் கூட்டல் ஏ கே இங்க் கூட்டல் ஏ ஏ இங்க் கூட்டல் ஏ ஏ इच कुटल ए छे इच कुटल ए छे इंच कुटल ए ने इंच कुटल ए ने इंच कुटल ए ने इट कुटल ए टे इट कुटल ये टे यिन कुटल ये ने यिन कुटल ये ने यित कुटल

இர் குட்டல் ஏ குட்டல் ஏ இல் குட்டல் ஏ குட்டல் ஏ இவ் குட்டல் ஏ குட்டல் ஏ குட்டல் ஏ லே குட்டல் ஏ லே குட்டல் ஏ லே ஏல் ஏ லே ரே இட்டல் ஏ ரே இன்குல் ஏ நே இன்குல் ஏ நே நல்லா கவனிங்க நம்ம உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்த்து நம்ம என்ன எழுதணும் உயிர்மை எழுத்து எழுதும் போது இந்த உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒற்றை கொம்பு வரணும் சரிங்களா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் ஒற்றை கொம்பு வரணும் சரிங்களா குரல் எழுத்து எழுதும்போது என்ன பண்ணுவோம் ஒற்றை கொம்பு எழுதுவோம் நெடிலெழுத்துக்கு வேற சரிங்களா அடுத்த பகுதியில் நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இக்கு கூட்டல் ஏ கே கே டே நே தே மே பே சரிங்களா மொத்தம் பதினெட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த பதினெட்டு என்ன பண்ணுங்க நல்லா எழுதி பழகுங்க சரிங்களா இப்போ நம்ம முதல்ல கடின சொற்கள்லேருந்து இருந்து வினாவிடை அப்புறம் என்ன பார்த்தோம் பொறுத்துக சரியா தவறா அப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அந்த அவன் அல் அவள் அது இந்த நிரப்புக பார்த்தேன் இல்லையா அப்புறம் இந்த உயிர்மை எழுத்துக்கள் இந்த பயிற்சிகளை தமிழ் வகுப்பு ஏட்ல இரண்டு முறை நீங்க என்ன பண்றீங்க எழுதி பார்க்குறீங்க சரிங்களா எழுதி பார்த்து உங்கள் பெற்றோர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் சரிங்களா அந்த பகுதி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மாணவர்களே நன்றி மாணவர்களே